ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஸோ உங்களுக்கு தமிழில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து எதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீடட் எரேசர் எப்படி யூஸ் பண்ணும், எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணும், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நீடட் எரேசர் பற்றி நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு லைக் போட்டுருங்க, அப்போ தான் இனி நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி யூஸ் பண்ண ட்ராயிங் டியூட்டல்ஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த நீடட் எரேசர். ஸோ இந்த நீடட் எரேசரை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான உங்களுக்கு எப்படி அது வந்து மாறணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மோல்டு பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நல்லா பாயிண்ட்டாக வேணுன்னா நல்லா பாயிண்ட்டாக பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் ரவுண்டாக வேணும் அப்படி பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி வேணும் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவ் மாதிரி வந்து இழுத்துக்கலாம், ரெண்டு எரேசரை கூட மாற்றிக்கலாம், அப்படியே இழுத்து அப்புறம் பிச்சுக்கலாம், பிச்சுட்டு திருப்பி அது கூட வச்சு நீங்கள் வந்து உருட்டினீங்கன்னா போதும், அது வந்து திருப்பியும் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதேமாரி வந்து ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான எரேசர். ஸோ வாங்க இது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எரேசர் வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் மெக்கானிக்கல் பென்சில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஆர்ட்லைன் 8B பென்சில், ஏன்னா அது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் மெக்கானிக்கல் பென்சில். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் டார்க்கான பென்சில் ஆர்ட்லைன் 8B பென்சில் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாஃப்ட் சார்கோல் பென்சில் வந்து யூஸ் பண்ணி ஷேர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் பிளெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைட் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன், மேக்கப் ரவுண்ட் ப்ரஷ். ஸோ சார்கோல் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு 5.0 ஃப்ளாட் ப்ரஷ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிளெண்ட் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து அந்த நீடட் எரேசர் வந்து எடுத்துகிட்டு, ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தேவையான சைஸில் வந்து நான் பார்த்திங்கன்னா மோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ முன்னாடி வந்து நல்ல பாயிண்ட்டாக வந்து நான் மோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ மோல்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் பென்சில் வந்து நம்ம எரேஸ் பண்ணி பார்த்துடலாம், மெக்கானிக்கல் பென்சில் வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து எரேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லாவே பார்த்திங்கன்னா எரேஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட் டாட்டாக நம்ம வந்து வைக்கலாம், ஃபேஸில் ஹைலைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுங்க டாட் டாட்டாக வந்து வச்சு பார்க்கலாம். ஸோ நல்லாவே ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 8B பென்சிலில் ஷேட் பண்ணலாம். ஸோ அது வந்து நல்லா பாயிண்ட் பண்ணிட்டு நான் வந்து எரேஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நல்லாவே எரேஸ் ஆகுது. ஸோ இருந்தாலும் மெக்கானிக்கல் பென்சில் எரேஸ் ஆன அளவுக்கு வந்து ஆகலை. ஸோ இது வந்து நீடட் எரேசர் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து நமக்கு வந்து ஹைலைட்ஸ் கொடுக்கறது தான். ஸோ நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து ரொம்ப டார்க்கான பென்சில் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ வந்து மெக்கானிக்கல் பென்சில் இல்லை HP இந்த மாதிரி பென்சில் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க கிரேடு. ஸோ இந்த மாதிரி லைட்டான கிரேட் பென்சில் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு வந்து ஹைலைட் கொடுக்க இது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு எரேசர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சார்கோல் சாஃப்ட் சார்கோல் வந்து நான் வந்து எரேஸ் பண்ணுறேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே எரேஸ் ஆகுது. இருந்தாலும் நம்ம நார்மல் எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ஆகாது, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா க்ளே மாதிரி தான். ஸோ நீங்கள் ரொம்ப அழுத்தி எரேஸ் பண்ணாலும் அது வந்து பார்த்திங்கன்னா மடங்கிடும் அந்த எரேசர். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து எரேஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபேஸில் வந்து ஹைலைட் கொடுக்க தாராளமாக இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஷேட் பண்ண அந்த மெக்கானிக்கல் பென்சில் அப்புறம் 8B பென்சில் அப்புறம் பார்த்திங்கன்னா சார்கோல் பென்சில் இது மூணுமே வந்து நான் மோனோ சீர் எரேசர் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஹைலைட்ஸ் கொடுத்து காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லாவே எரேஸ் ஆகுது மெக்கானிக்கல் பென்சில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8B ஆர்ட்லைன் 8B பென்சில் வந்து நான் எரேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எரேஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து சாஃப்ட் சார்கோல் பென்சில், ஸோ அதுவும் வந்து நல்லாவே எரேஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோனோ சீர் எரேசர் வச்சு நம்ம வந்து எரேஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது எரேஸ் பண்ண அந்த மோனோ சீர் எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்குது அதில். ஸோ இதே நீங்கள் வந்து நீடட் எரேசர் யூஸ் பண்ணி என்ன தான் நீங்கள் வந்து எரேஸ் பண்ணாலும் அது வந்து டஸ்ட்டே வராது. ஸோ இந்த நீடட் எரேசர் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் ஃப்ரீ எரேசர். ஸோ டஸ்ட்டு நீங்கள் என்ன தான் பண்ணாலும் டஸ்ட் வராது. ஸோ இதே நீங்கள் நார்மல் எரேசர் மோனோசீர் எரேசர் இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன எரேஸ் பண்ணாலும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்து அந்த உருண்டு உருண்டு பார்த்திங்கன்னா நிற்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் வீடியோ பார்க்கும்போது. ஸோ இப்போ வந்து இந்த நீடட் எரேசர் வந்து நான் என் ட்ராயிங்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ராயிங்ஸ் வந்து உங்ககிட்ட ஒரு ரெண்டு மூணு ட்ராயிங்ஸ் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ட்ராயிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜோக்கரோட அதை ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம சேனலில் கூட அப்லோட் பண்ணியிருப்போம் வீடியோ. ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சேனலில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்கரோட ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாமே வந்து நான் நீடட் எரேசர் தான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ பார்த்திங்கன்னா லார்ஜ் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் லார்ஜாக இருக்குது. ஸோ பெரிய பெரிய ஏரியா அதை ஃபேஸ்லலாம் நிறையாவே ஒயிட் இருக்குது அந்த ஃபேஸில். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் கிங் இது கூட நான் வந்து
சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதுவும் போய் பாருங்கள். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹைலைட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மோனோசிரேசரும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்மர் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஒயிட் ஒயிட்டாக தெரியுது பாருங்கள் அந்த ஷேடிங்லேயே. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நீட் எரேசர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி ட்ராயிங் இது கூட பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ட்ராயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்லலாம் வந்து நான் ஹைலைட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே நெத்திக்கிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு மேலெலாம் லைட் லைட்டாக வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் கண்ணத்தில் இங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சோத்து மூட்டை அண்ணாவோட ட்ராயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த நெத்திக்கிட்ட கண்ணுக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து சின்ன சின்ன புள்ளிகளாக வந்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எரேசர் யூஸ் பண்ணி பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி டாட் டாட்டாக நான் வந்து கொடுத்தேன். டாட் டாட்டாக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ட்ராயிங்கில் வந்து நிறையவே ஹைலைட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபேஸ்லலாம் உங்களுக்கே தெரியுவீங்க. இங்கெல்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா கண்ணு கீழெலாம் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது இந்த பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தேன் வாட்டர் கலரில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு கரெக்டாக வராதனால நான் வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இதேமாதிரி வேறு ஒரு பெயிண்டிங் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சைட்லலாம் வந்து அந்த அவுட்லைன் அந்த லைன் கிரிட் லைன்ஸ்லாம் நான் வந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து எரேஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த நீடட் எரேசர் வந்து அதுக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ கிரிட் லைன்ஸ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து இந்த எரேசர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரிட் லைன்ஸ் வந்து நான் வந்து இப்படி தான் எரேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி பார்த்திங்கன்னா நல்லாவே எரேஸ் ஆயிரும் இந்த கிரிட் லைன்ஸை. அப்புறம் நீங்கள் வந்து அவுட்லைன்ஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். அவுட்லைன்ஸ் கிரிட் லைன்ஸ் இது ரெண்டுத்துமே வந்து நீங்கள் நீடட் எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இந்த நீடட் எரேசர். இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைலைட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காய்ஸ் இப்போ வந்து இந்த எரேசர் வந்து எப்படி யூஸ் பண்ணும் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த எரேசர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிகேசர் பிராண்டோடது. ஸோ இந்த எரேசர் வந்து அமேசானில் இருந்துச்சுன்னா நான் வந்து கீழே லிங்க் தரேன், இல்லாட்டி வேறு பிராண்டோட லிங்க் வந்து நான் கீழே தரேன். ஸோ அது வந்து தனியாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எரேசர் வந்து உங்களுக்கு 3 இல்லை 4 அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் அமேசானில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணும்போது. இல்லாட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஆர்ட் மெட்டீரியல் ஷாப் இருந்தால் நீங்கள் அங்கே கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எரேசரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 40 to 50 rupees அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ இது பிரிஸ்மா கலர் அந்த பிராண்டோடதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எரேசரை வந்து 300 rupees அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் வரும். ஸோ நான் வந்து உங்களுக்கு ப்ரூஸ்டோ பிராண்டோடது வந்து கீழே லிங்க் தரேன். ஸோ இல்லாட்டி இது வந்து அமேசானில் இருந்துச்சுன்னா இதோட லிங்க்கே நான் வந்து கீழே தரேன். ஸோ நேம் போட்டே உங்களுக்கு தரேன். ஸோ கீழே வந்து செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ இந்த எரேசர் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக் ட்ராயிங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் ட்ராயிங்ஸ் வந்து இது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கலர் பென்சில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து நார்மல் எரேசர் வந்து யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா கலர் பென்சில் வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து எரேஸ் ஆகாது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸோ இது பார்த்திங்கன்னா க்ளே மாதிரி தான் இருக்கும் இந்த எரேசர். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி அழிக்கும் போது பார்த்திங்கன்னா இப்படிலாம் மடங்கி மடங்கி போகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கலர் பென்சில் ட்ராயிங் வந்து இது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நீங்கள் சாஃப்ட் பேஸ்டல் ட்ராயிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து எரேஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒட்டி பிடிச்சிக்கும். ஸோ இது வந்து போகிறக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ நீங்கள் நல்லா வந்து இப்படி இப்படிலாம் பண்ணி பண்ணி தான் அது வந்து போக வைக்கணும். ஸோ அது நீங்கள் வந்து கிராஃபிக் ட்ராயிங்ஸில் யூஸ் பண்ணுறது தான் நான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ அப்பப்போ வந்து நீங்கள் சாஃப்ட் பேஸ்டல் யூஸ் பண்ணி ரெகுலராக வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இல்லாட்டி சாஃப்ட் பேஸ்டலுக்குனே தனியாக வந்து ஒரு எரேசர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதான் பெஸ்ட்டு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து 1000 ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்லேயே வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மறக்காம வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஸோ ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ட்ராயிங் 2000 வீடியோஸை நீங்கள் ரெகுலராக மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். குட் பை.